பாகுபலி படத்தின் வெற்றிக்கு பிறகு ராஜமௌலி இயக்கும் அடுத்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகரித்தது. வரலாற்று கதைகளை பிரம்மாண்டமாக படம்பிடிக்கும் ராஜமௌலி பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக போராடிய அல்லூரி சீதாராம ராஜு, கோமரன் பாபு ஆகியோரின் கதையை சுமார் 300 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் RRR என்ற பெயரில் இயக்கி வருகிறார். இதன் படப்பிடிப்பு கடந்த நவம்பர் மாதம் ஹைதராபாத் நகரத்தில் தொடங்கியது. ஜூனியர் NTR, ஆலியா பட், அஜய் தேவ்கன், சமுத்திரகனி, பிரியாமணி உள்ளிட்ட முன்னணி நட்சத்திரங்கள் நடித்து வருகின்றனர். ஜூனியர் NTRக்கு ஜோடியாக இங்கிலாந்தை சேர்ந்த டெய்சி எட்கர் ஜோன்ஸ் என்ற நடிகை நடித்து வந்துள்ளார். படத்தின் பணிகள் பரபரப்பாக நடைபெற்று வரும் நிலையில் டெய்சி எட்கர் ஏப்ரல் மாதம் படத்திலிருந்து விலகினார். எனவே அவரது கதாபாத்திரத்தில் யார் நடிக்கப் போவது என்ற சர்ச்சை எழுந்த போது பரிணிதி சோப்ரா அந்த கதாபாத்திரத்துக்கு பொருந்துவார் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது சாய் பல்லவியிடம் படக்குழுவு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வருகிறது. விரைவில் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ளது. அடுத்த ஆண்டு July 30 படம் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.